விவசாய நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கோழிப்பண்ணை அமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன விஷயங்களை கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் பதிவு செய்கிறேன். இதில் வந்து வேறு சில மாற்றங்கள் இருந்துச்சு இல்லை, இதை விட அட்வான்ஸாக உங்களுக்கு தெரியுதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, அது மற்றவங்களுக்கு பயன்படும். இப்போ வந்து நம்ம முதல்ல சொல்கிறது என்னென்னா, காலம் நம்ம முதல்ல வந்து எந்த டியூரேஷனில் இருக்கும், இது மழைக்காலமா வெயில் காலமா இல்லை அதிகப்படியான வெயில் இருக்குமா இல்லை கம்மியான மழை இருக்குமா, எல்லாமே நம்ம பார்க்கணும். இப்போ அதிகப்படியான வெயில் காலம் இருக்குன்னா நடல் பகுதியாக இருக்கா இல்லை எப்படி அப்படிங்கிறத பார்க்கணும். அதிகப்படியான மலைகள் இருக்குன்னா அந்த மலைகள் வந்து தண்ணி தேங்காமல் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பேஸ் கரெக்டாக எந்த இடத்துல நம்ம செய்ய போகிறோமோ அந்த இடத்த பொறுத்து நம்ம தேர்வு செய்கிறது சிறந்தது. அடுத்தது வந்து ஒரு பக்கா பிளானிங் பண்ணணும். நம்ம என்ன பர்பஸ்க்கு நம்ம முதல்ல கோழியை நம்ம வந்து வளர்க்குறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். மொத்தமே வந்து மூணு பர்பஸ் தான் சொல்லுவாங்க மேக்ஸிமம். ஒன்று வந்து ப்ரீடிங் பர்பஸ், அதாவது ப்ரீட் பண்ணி அதை வந்து முட்டையும் விற்பாங்க, மீட் பர்பஸ்க்கும் பயன்படுத்துவாங்க, இது ரெண்டுமே செய்வாங்க. அந்த மெத்தடுக்காக நம்ம பயன்படுத்துகிறோமா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். இப்போ வந்து ப்ரீடிங் பர்பஸ் அப்படின்னா அதுக்கான இடம் பர்மனெண்ட்டாக ஒரு குறிப்பிட்ட இடங்கள் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். குறிப்பிட்ட இடங்கள் வந்து ப்ரீடிங்காக நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு கொடுத்து அதுக்கான பராமரிப்புகள் பக்காவாக பார்த்து வேக்சின் கரெக்டாக போட்டு எந்த விதமான நோயும் வராமல் அந்த கோழிகளை தனிமைப்படுத்தி அதுக்கு தகுந்த சேவல்களை போட்டு நம்ம கொஞ்சம் அதிகப்படியான சேவல்களே போட்டு கரெக்டான முறையில் வளர்த்தோன்னா நல்ல ப்ரீடிங் பர்பஸ்க்கு நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியமான எக்கு கிடைக்கும். ஸோ அது ஒரு சாப்டரு. ரெண்டாவது வந்து எக்கு, எக்குக்காக வளர்க்குறோம் அப்படின்னா அதிகப்படியான முட்டையிடக்கூடிய எக்ஸை வந்து நம்ம எக்ஸு முட்டையிடக்கூடிய கோழிகளை வந்து தேர்வு செய்யணும். முதல்ல குறைச்சலாக முட்டையிடுற கோழிகளை தேர்வு செஞ்சுட்டு முட்டை இடக்கூடிய பண்ணைகள் வச்சோன்னா அதில் வந்து ரேட் அதிகமாக இருக்கும், அதாவது குறைச்சலாக முட்டையிடக்கூடிய கோழிகளோட விலை அதிகமாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு குவான்டிட்டி கிடைக்காதுங்கிறப்ப கஸ்டமரோட நீடை வந்து நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால முட்டை, அதாவது உணவு தேவைக்கான முட்டையை நம்ம செய்கிறோன்னா அதிகப்படியான ஒரு முட்டையிடக்கூடிய இனமாக பார்த்து நம்ம தேர்வு செய்கிறது சிறந்தது. அதில் வந்து இந்த மாதிரி மேய்ச்சல் முறையில் வளர்த்தோன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஃபுட்டுக்கான செலவு ரொம்ப குறையும். நம்ம இனிஷியலாக கொஞ்சம் ஃபுட்டு போட்டால் போதும், மற்றபடி அதுக்கு தேவையான உணவு அதுக்கு தேவையான மருத்துவம் அதெல்லாம் வந்து அதுவே மேக்ஸிமம் எடுத்துக்கும். ஆனால் இதுக்கும் மெடிசன் மஸ்ட்டு, வேக்சின் மஸ்ட்டு, ஏன்னா இது ரெண்டுமே வந்து பர்மனெண்ட்டாக நம்மள்ட்ட இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதனால் வேக்சின் வந்து பக்காவாக போட்டிருக்கணும். அடுத்து மீட் பர்பஸ், மீட் பர்பஸை பொறுத்த அளவில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ப்ரீட் பண்ணுற கோழியை வந்து அது எக்குக்கு தேர்வாக இருந்துச்சுன்னா எக்குக்கு இது பண்ண போகிறோம். அதில் வந்து நம்ம சூஸ் பண்ணுற கோழியை தான் வந்து நம்ம மீட் பர்பஸ்க்கு கொடுக்க போகிறோம். அதாவது நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்கும், ஆனால் வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம் எது ப்ரீடிங் பர்பஸ்ஸு எந்த கோழியோட இது அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு 20% ஆஃப் கோழியை நம்ம எடுத்துக்கிட்டு மீதி உள்ள தான் மீட் பர்பஸ் கொடுக்க போகிறோம். அப்போ அதுவும் வந்து ஹெல்த்தி ப்ரீட்லேருந்து வந்துச்சுன்னா நல்லா ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்கும். அப்போ வந்து அதுக்கு என்ன செய்யணும்னா மீட் பர்பஸ்க்கு வந்து மேய்ச்சல் முறையில் வளர்த்தோன்னா அதுக்கு தேவையான உணவுலாம் நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்ந்துச்சுன்னா அதுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உடல் அமைப்பு அதுக்கு இருக்கும். அது கறி ரீதியாகவும் அது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அசோலா கொடுக்குறாங்க, அதே போல் வந்து உலர் தீவனம் நிறையா விஷயங்கள் சொல்கிறாங்க, அதாவது கம்பெனி தீவனம் இல்லாமே வந்து நிறையா மெத்தடுகள் சொல்கிறாங்க. அந்த மாதிரி மெத்தடுகள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம சரியான முறையில் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மீட் பர்பஸுக்கு வளர்த்தோம் அப்படின்னா, அதாவது எவ்வளோ மக்கள் வாங்கக்கூடிய அளவில் இருக்கிறாங்கன்னு அந்த அளவு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாங்கினோன்னா கண்டிப்பாக வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மீட் பர்பஸுக்கு உள்ளதில் வந்து மெயினாக நம்ம செக் பண்ண வேண்டியது கோழிக்கு நோய் இல்லாமல் இருக்கிறது தான் மெயின். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து எப்போ அந்த கோழியை வந்து மீட் பர்பஸ்க்கு பயன்படுத்துவோன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அப்படிங்கிறதுனால எப்பொழுதுமே அந்த கோழியை வந்து நம்ம ப்ராப்பராக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தபடியாக வந்து ப்ரீடிங்க்கு உள்ள இடங்கள், ப்ரீடிங்க்கு வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்டான சில இடங்கள் தேவைப்படும். குறிப்பிட்ட இடங்கள் வந்து பர்மனெண்ட்டாகவே கேஜாக இருக்கட்டும் மரமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பர்மனெண்ட்டாகவே நம்ம அசம்பிள் பண்ணி ஆகணும். எக்குக்குங்கிறப்போ ஒரு மேய்ச்சல் இடம் இருந்துட்டு நம்ம ஒரு கொட்டகை இருந்துச்சுனாலே போதுமானது, அது வந்து அழகாக மேய்ஞ்சிட்டு வந்து கொட்டகையில் முட்டை இட்டுட்டு போயிடும். மீட் பர்பஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து மேய்ச்சலே இல்லைன்னா கூட நம்ம வந்து ஃபுட்டை போட்டு நம்ம மீட்டு பர்பஸ்க்கு நம்ம வித்துடலாம். நாட்டுக்கோழி பியூராக இருக்கக்கூடிய நல்ல ஆரோக்கியமான உணவு கொடுத்து நம்ம வித்துடலாம். இந்த மூணு கேட்டகரிக்கும் கீழே நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும். முதல்ல வந்து என்ன செய்ய போகிறோங்கிறத நம்ம நல்ல திட்டம் போட்டு அதில் இறங்குறது சிறந்தது. இது வந்து கோழிப்பண்ணையை பொறுத்த அளவில். இன்னொன்று வந்து கோழிப்பண்ணையில் வந்து நம்மளுக்கு
மெயினாக வந்து சிக்கல்கள் வர்றது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ப்ரீட் பண்ணிடுவோம், நிறையா கோழி இருக்கும், அதை வந்து எங்கே மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல தெளிவுபடுத்தணும். அதே போல் எக்கு நிறையா இருக்கும் நம்மள்கிட்ட ஸ்டாக்கு, எக்குங்கிறது வீணாக போகக்கூடிய பொருள், அப்போ வந்து குறிப்பிட்ட காலங்களுக்குள்ளே நம்ம அதை விற்கணும், அப்போ அது எங்கே இருக்குங்கிறத நம்ம மூலம் தேர்வு செஞ்சிடணும். அதே போல் மீட்டுங்கிறப்ப வீக்லி நம்மள்கிட்ட மீட்டு போதா, எத்தனை கேஜி போகுது, எவ்வளோ போகுதுங்கிற விஷயங்களை நம்ம முன்னாடியே வந்து ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் குவான்டிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரைஸ் பண்ணோன்னா எப்பொழுதுமே தரமாக இருக்கும். ஏன்னா இப்போ மீட் ரேட்டை பொறுத்தளவில் ஏறும் இறங்கும், எக்கு ரேட்டை பொறுத்தளவும் ஏறும் இறங்கும், இந்த ரெண்டு விஷயமும் இருக்கிறனால, ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாமல் இருக்கிறனால நம்ம இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணோன்னா நல்ல முறையில் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப அதிகப்படியான செலவு போட்டு உணவு வாங்கி அதுக்கு கொடுத்தாலும் நம்மளுக்கு இழப்போகிறோம், அதே போல் குறைவாக கொடுத்தாலும் கோழி நல்லா ஆரோக்கியமாக இருக்காது. அதனால் ஒரு முறையான ஒரு இடம், அமைதியான ஒரு இடத்துல நம்ம நல்ல மேய்ச்சல் முறையில் நம்ம வளர்த்தோன்னா ரொம்ப சிறந்ததாக இருக்கும். கம்மியான குவான்டிட்டியில் நல்ல பெஸ்ட்டாக கொடுத்தாலும் நல்ல ரேட்டு வாங்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறோம். இந்த வீடியோவில் நிறைய யூஸ்ஃபுல்லான தகவல் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே ஒருத்தருக்கு உங்கள் கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.